இளம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி தமிழும் சதசதம் எபிசோடில் வந்துட்டு நம்ம கோதையம்மா பயங்கர பிளானோட கொண்டு வந்து நான் இந்த பில்டிங்கை கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம தமிழ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு பொதுவான பில்டிங்கு, இந்த பொதுவான பில்டிங்கை இவங்க தானம் பண்ண மாதிரி மொத்தமாக காசை போட்டு பண்ணிட்டா இதில் என்ன பொது நலம் இருக்குது? இது வந்துட்டு எல்லாருக்கும் சமமான உரிமையாக இருக்கணும். நானே நாளைக்கு இங்கே வந்தேனாக்க இதில் ஏன் பணமும் இருக்குது அப்படின்னு நினைக்கணும். அதை வந்து அடுத்தவங்க கொடுத்ததுன்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த ஃபெடரேஷனே அப்படின்னு சொல்லி அவங்களோட பாயிண்ட்டை முன் வச்சு, இந்த மாதிரி 300 பேர் இருக்கிறதுல வந்துட்டு 40,000 பணம் கொடுத்தோம்னாக்கா எல்லாருக்குமே அதில் சமமாக உரிமை இருக்கும் அந்த பில்டிங்கில் அப்படின்றப்போ, இந்த மாதிரி வந்துட்டு அடுத்த ஆள் கொடுக்குறத வந்துட்டு நம்ம வந்துட்டு வாங்கி பிச்சை போட்டு ஓசியில் வாங்கினது அந்த மாதிரி பேரெல்லாம் நாளைக்கு வர வேண்டாம். இப்போ காசு கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக நாளை பின்னா அவங்களுக்கு நல்ல மரியாதையும் எனக்கு நல்ல மரியாதை கிடைக்காமையும் போகலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் உருவாகாமல் இருக்க இது ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லவும், அதை வந்து ஃபெடரேஷனில் இருக்கவங்க எல்லாருமே மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நல்ல ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லி கிளாப் எல்லாம் கொடுத்து அவங்கள வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த 40,000 பணத்தையும் வாங்கிக்கிறாங்க. இதனால கோதையம்மா பயங்கர அப்செட் ஆகி வீட்டுக்கு ரிட்டர்ன் போயாச்சு. இதுக்கிடையில் அர்ஜுனை வந்து கலாய்க்கிறது, தமிழ் சரஸ்வதி அப்புறம் நம்ம வச்சு எல்லாம் கலாய்க்கிறது அது மாதிரி ஓடிட்டு இருந்தது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கீழே போயிட்டே இருக்கோம், அவனுக்கு தான் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அர்ஜுன் வந்து அவருடைய புத்திக்கு என்ன எட்டுமோ அதை வந்து சொல்கிறாரு. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, இந்த மாதிரி சின்ன கம்பெனிஸ் வச்சுருக்கவங்களாம் நிறைய பேர் கடனில் இருக்காங்க, அதை வந்துட்டு நம்ம வந்து ஏன் நம்ம பணத்தை கொடுத்து வந்து அவங்கள வந்து விலைக்கு வாங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் பயங்கரமாக நம்ம கோதையம்மாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. பணத்தை கொடுத்து வந்து லஞ்சம் கொடுத்து இப்போ பதவி வாங்க சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டி விட்டாங்க. அடுத்ததாகவே கார்த்திக் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, இந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து பிரச்சனை இருக்குது கம்பெனியில், அந்த கம்பெனிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக எல்லாருமே நம்ம அட்டென்ஷனும் நம்ம மேலே வரும் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு ஐடியா சொல்கிறாங்க. அதையும் கோதையம்மா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி எபிசோட் நடந்தது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.